ஓகே, நம்ம இது வரைக்கும் டர்னிங்கில் மேனுவலாக மிஷினில் பண்ணுறது, மேனுவலாக தான் நம்ம ப்ரோக்ராம் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். நிறைய பேர் கேட்கும்போது, நான் மாஸ்டர்கேம் கற்றுக்கலாமா, டர்னிங்க்கு மட்டும் மாஸ்டர்கேம் கற்றுக்கிறது ஒருத்தா, இல்லை மாஸ்டர்கேமில் மொதல் டர்னிங் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. மாஸ்டர்கேமில் கம்பல்சரி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சில எந்த ஒரு கோர்ஸுமே சரி, நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால இல்லை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுனால அது பிரயோஜனம் தான், எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இல்லை மாஸ்டர்கேமில் டர்னிங்கில் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கடுத்து மேனுவலாக போகிறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க. ஏன்னா இதில் வந்து தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது மாஸ்டர்கேமில், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது. நான் மாஸ்டர்கேமில் அதுக்கடுத்து ரெகுலராக இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கேன். சும்மா ஒரு பேசிக்காக மாஸ்டர்கேமில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இது வீடியோ தான் இது. இது ஒவ்வொன்றும் டெப்த்தாக போகிற வீடியோ கிடையாது, இது ஓரளாக மாஸ்டர்கேமில் டர்னிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான். இதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் கேட்டீங்க, இல்லை எனக்கு இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா, நான் ஒரு ஒரு இதுக்கும் நம்ம எப்படி சிஎன்சியில் 71 எப்படி, 72 எப்படி, 73 75 78 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படி ப்ரோக்ராம் போடுறோமோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனியாக டூல் செலெக்ஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து இதில் எப்படி ஸ்பெஷல் டூல் வச்சு போடுறது, சி பிளாக்காண்டி எப்படி டூல் வைக்கிறது, இல்லை ஓடி டூலுக்காண்டி எப்படி வைக்கிறது, போரிங் பார் எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்குமே இதில் ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ஓரளவில் இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரேடியஸ் ப்ரொஃபைலு, இந்த இடத்துல ஒரு த்ரெட்டு, இங்கே ரெண்டு குருவு, ரேடியஸு, இந்த சாம்பரு, இந்த குருவில் இந்த ரேடியஸு, இது முதற்கொண்டு எல்லாமே நம்ம பக்காவாக அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஓடி ப்ரொஃபைல் மட்டும் இப்போ நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல நம்ம ட்ராயிங் எனக்கு அந்தளவுக்கு ஷார்ட்கட்லாம் நிறைய போட்டு யூஸ் பண்ண தெரியாது, அதனால் நான் ட்ராயிங் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த மிஷினில் போய்ட்டு, இங்கே மிஷின் இருக்குது, இந்த மிஷின் ஆப்ஷனில் போய்ட்டு லேத்து நான் டிஃபால்ட்டாக லேத்துக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை என்னென்னா, ரா மெட்டீரியல் செலெக்ஷன் பண்ணுறோம். ரா மெட்டீரியல் போய்ட்டு ஸ்டாக் செட்டப்பு ப்ராப்பர்ட்டிஸ் போய்ட்டு இங்கே ஜஸ்ட்டு இங்கே செலக்ட் பண்ணுறோம். ஓடியில் மேக்ஸிமம் டயமீட்டர் எவ்வளோ அதை கொடுத்துட்டோம்னா 75 தான் மேக்ஸிமம், நான் ஒரு ரா மெட்டில் ஒரு 80 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து லென்த்து இதை கொடுத்துட்டு இது எவ்வளோன்னு பார்க்குறோம். சாரி, இங்கேருந்து 100 ZG 100. ஓகே, அப்போது அப்படியே ஓகே பண்ணிடுறோம். இப்போ ரா மெட்டில் முடிஞ்சிடுச்சு. இந்த ஒரு டாட் டாட்டா லைட் டாட் டாட்டா தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதான் ரா மெட்டீரியலோட சைஸ். நம்ம 100 பதில் 120 நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் கடகடன்னு உங்களுக்கு இதை மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரஃபிங், ஃபினிஷிங், ட்ரில்லு, ஃபேஸ் இது எல்லாமே மேனுவல். ஓகேங்களா, கெனாட் சைக்கிள்னு இருக்கு இல்லையா, இதுதான் சைக்கிள்ஸில் வரும். இது G71, இது G70 ஃபினிஷிங் சைக்கிள், இது குரு வந்து G75, இது பேட்டர்ன் ரிப்பீட்டிங் வந்து G73. ஓகேங்களா, இப்போ நம்ம மேனுவலாகவும் போடலாம், சைக்கிள்லேயும் போடலாம். இப்போ நான் அது மேனுவலாக பண்ணுறேன், இல்லை சைக்கிள் பண்ணுறேன்னா சைக்கிளும் பண்ணிக்கலாம். ரஃபிங் ஜஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். இது டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி எந்த பக்கம் முடிகிறது, அதான் இந்த க்ரீன் டு ரெட்டு. இதை டைரெக்ஷன் மாற்றுறோம், இங்கே வந்து மாற்றிக்கலாம். இங்கே வச்சுட்டு முடிகிற ஏரியா எனக்கு இது ஓகே பண்ணிடும். இப்போ ரஃபிங் நான் சிஎன்எம்ஜி டூல் போடுறேன்னா, இந்த டூலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சிஎன்எம்ஜி டூல் வரும். இது கீழேயே நீங்கள் டிஎன்எம்ஜினா டிஎன்எம்ஜி, டிஎன்எம்ஜினா டிஎன்எம்ஜி, உங்களை என்ன இன்சர்ட் வேணுனாலும் அதை நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம் அந்த இன்சர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு மாதிரி 0.8 0.8 வருமா, 0.4 வருமா, 1.2 வருமா, 1.6 இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரைட் டூலா, லெஃப்ட் டூலா, நியூட்ரல் டூலா, அந்த மாதிரி இதுவுமே எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரைட்டு லெஃப்ட்டு இது நியூட்ரல் இந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்கும். அப்புறம் மவுஸ் வேறு சரியில்லை. ஓகே, இப்போ கட்டிங் பேராமீட்டரில் ஜஸ்ட் டூல் செலெக்ஷன் பண்ணிட்டோம். இங்கே நம்ம டூல் நம்பர் T101 ஆஃப்செட் நம்பர் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபீ ரேட்டு 0.25 இங்கே ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதையும் நான் 0.25 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பிண்டில் ஆர்பிஎம், இப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பிண்டில் அதாவது G50 56 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்.
அது மாதிரி ஆர்பிஎத்துக்கு இதுக்கேற்ற மாதிரி இங்கே நம்ம ஆர்பிஎம் கொடுத்துட்டு அது மாதிரி மாத்திரனா மாற்றிக்கலாம். ஹோம் பொசிஷன் எக்ஸில் கொடுக்குறதா இல்லைனா G28 அந்த மாதிரி கொடுக்குறதா அதுவும் இங்கேயும் கொடுத்துக்கலாம். கூலண்ட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இப்போ தான் நம்ம டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம், ஸ்டாக் எவ்வளோ வைக்க போகிறோம் இந்த படத்துலேயே உங்களுக்கு தெரியும், அதிலே மென்ஷன் பண்ணிடுவோம். ஜெட்டில் எவ்வளோ ஸ்டாக் இருக்கணும், எக்ஸில் நம்ம ஜஸ்ட் அந்த பிக்சரை பார்த்து நம்ம எவ்வளோ டெப்தாக கொடுத்துருப்போம் அதை மட்டும் நீங்கள் அப்படி இப்படி டேட்டா இன்புட் மாதிரி தான் ஓகேங்களா. ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தோன்னா லீடு லீட் அவுட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா தூக்கி வேணுன்னா தூக்கி விட்டுக்கலாம். கான்ட்ரு ஸ்டாக்கை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது தெரியும் பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இதுதான் ஃபைனல் ட்ராயிங்கோட இது. இந்த மாதிரி அதிலே காட்டும், அதை பார்க்குறோன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அப்படி ஓகே பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோன்றது ஓடிடும். நம்ம ஹவுஸில் பேட்டரி இல்லை போனால் தான் அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆன இடத்துல இது வந்து பிளஞ்ச் பேராமீட்டரில் மாறும் ஓகேங்களா. இப்போ பேராமீட்டரில் போயிட்டு நம்ம G71 எடுத்தோம்னா இந்த மாதிரி கிராஸ் எல்லாம் போகாது. இப்போ பிளஞ்ச் பேராமீட்டரில் போயிட்டு எப்படி எனக்கு ஸ்டாக் இருக்கணும் கரெக்டாக நம்ம ரெகுலர் G71 ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக் வச்சோன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒரே மாதிரி ஓடும். ஜஸ்ட்டு ரீஜென்ரேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ குருவில் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது, அதுக்கு ஓடியில் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலில் ஸ்டாக் இருக்குது. இப்போது ஓடி ரஃபிங் முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து நான் குரு பண்ணுறேன் பாருங்கள். குரு ஓகே இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் ரெண்டு குரூக்கும் சேர்ந்தாப்லேயே நான் போடலான்னு இருக்கேன் பாருங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே முடிச்சு வெளியாகுது அந்த மாதிரியே நான் போட்டுறேன். இல்லை தனித்தனியாக நீங்கள் போடுறதுனா கூட போடலாம். ஆல்ரெடி நான் இங்கே ரஃபிங் எடுத்துகிட்டேன் அதனால் ஒன்றும் பெருசாக சைக்கிள் டைம் வர போகிறதில்லை. இதிலே நம்ம வித்து எல்லாமே மாற்றிக்கலாம், இன்சர்ட்டோட வித்து இன்சர்ட்டோட ரேடியஸு அது மாதிரி எல்லாமே இதிலே வந்துடும். இன்சர்ட் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் எண்டு சிங்கிள் சைடு உங்களுக்கு என்ன ரவுண்ட் ரேடியஸு இந்த மாதிரி எல்லா டைப்பான இன்சர்ட்டுமே குருவிங்களே வந்துடும். ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டு இந்த மாதிரி லெஃப்ட் இந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த மாஸ்டர்கேமில் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் ஓகே. அதுக்கடுத்து குரு ஷேப் பேராமீட்டர் இது ஸ்டாக்கை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம், ஜஸ்ட்டு ஓடின்னு கிளிக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இதில் ரஃபிங் ஸ்டெப்பாக எடுக்கணுமா இல்லை இந்த மாதிரி இது குரூக்கு டீட்டெயில்ஸாக உள்ளே போகும் சரிங்களா. நான் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட்டு ஒரு இது பண்ண முடியுன்ற மாதிரி தான் காட்டுறேன் ஓகே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் ஜஸ்ட் அப்படியே அமைக்கி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே முடிக்கிறோம். ஃபினிஷிங் டூல் நான் வீணஞ்சு பாருங்கள், பேராமீட்டரில் போய்ட்டு ஓகே ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல ஜாப் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம த்ரெட்டிங் மட்டும் பேலன்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம், த்ரெட்டோட டயமீட்டர் எவ்வளோ மறந்துட்டேனே போயிட்டு இருபது ஓகே அப்போ 40 டர்னிங்கில் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டு இந்த டயமீட்டர் 40 எனக்கு ஆல்ரெடி தெரியும், 40 ஏதாவது ஒரு நம்ம பிச்சை வச்சு நம்ம ஓட்டப்போகிறோம் சரிங்களா ஓகே. வெற்றி த்ரெட்டு இதை போக போகிறோம் ஓகே. த்ரெட்டு ஷேப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிலே பார்த்தீங்கன்னா செலக்ட் டேபிள்னு இருக்கும், அது ஸ்டாண்டர்டாக எல்லாமே இருக்கும். இப்போ மெட்ரிக் த்ரெட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூஎன் த்ரெட்டு
இப்போ த்ரெட்டுன்னு ஓப்பன் பண்ணிட்டோம்னா த்ரெட்டில் கிட்டத்தட்ட நிறையா த்ரெட் இருக்கும். இப்போது இந்த 2018 இந்த வெர்ஷனில் வந்து நான் யூஸ் பண்ணுறது மாஸ்டர்காம் 2018. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஎன் த்ரெட்டில் ஒரு 4-5 டைப்பு, அடுத்து ஆக்மி, அடுத்து ஆக்மியில் சப் ஆக்மி, அடுத்து பட்ரஸ் த்ரெட்டு, ஆக்மிலே இந்த டாலரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 2C 3C அந்த மாதிரி, அதுக்கடுத்து மெட்ரிக் த்ரெட்டு, மெட்ரிக் ரவுண்ட் ப்ரொஃபைலு, எம் ப்ரொஃபைலு, அதுக்கடுத்து டேப்பரைஸு, அதுக்கடுத்து NPT இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து பிரிட்டிஷ் த்ரெட்டு மட்டும் இதில் வரலை. கிட்டத்தட்ட G76 நம்ம த்ரெட்டு போடுறோம்னா எல்லாமே ஒன்று தான், டைமென்ஷன் மட்டும் தான் மாறும். இப்போ வந்து நம்ம இங்கே ரெகுலராக இதில் செலக்ட் பண்ணுறதுலேயே நீங்கள் மெட்ரிக் த்ரெட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க எல்லா டைமென்ஷனுமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் 40க்குன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்டான சைஸ் எல்லாமே இங்கே வரும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளாக கொடுத்துக்கலாம். இப்போ நான் 40க்கு 1.5 MP இருக்குது, சாரி லீடு 1.5 MP. இப்போது மேஜர் டேயா மினிமம் டேயா இந்த மாதிரி வந்துருச்சு. ஜஸ்ட்டு நான் ஓகே பண்ணேன்னா போதும், எல்லா டைமென்ஷனுமே இங்கேயே வந்துடும். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த த்ரெட்டோட எண்டிங் பொசிஷன் மட்டும் எங்கே இருக்குதுன்னு கொடுக்க போகிறேன். அதை கிளிக் பண்ணுறோம். என்னோடய த்ரெட்டோட எண்டிங் பொசிஷன் இது தான். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எனக்கு, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவ்வளோதான், இதை மட்டும் நம்ம கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இதை மட்டும் கொடுத்துட்றோம். த்ரெட் பேராமீட்டர் எவ்வளோ டெப்தாக கிட்டு அந்த மாதிரிலாம் இந்த இதில் வந்து கொடுத்துடலாம். இதில் வந்து நம்ம G76 போட போகிறோமா, இல்லை 92 போட போகிறோமா, இல்லைனா பாக்ஸ் டர்னிங் மாதிரி போட போகிறோமா, அதை G32 போட போகிறோமா, அந்த மாதிரி அந்த 4-5 மெத்தேட் இருக்கும், அதுவுமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதே மாதிரி. இப்போ மல்டி ஸ்டார்ட்னா இதே தான், நம்ம மல்டி ஸ்டார்ட் வச்சுனா டபுள் ஸ்டார்ட்டு ட்ரிபிள் ஸ்டார்ட் போகிறோம்ல, அது ஜஸ்ட் இங்கே ஒரு ஸ்டார்ட்னா 1, 2 ஸ்டார்ட்னா 2, 3 ஸ்டார்ட்னா 3, அந்த மாதிரி ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு ஸ்டார்ட் மட்டும் போதுன்றதுனால நான் இதை வச்சுருக்கேன். அப்படியே ஜஸ்ட் இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா த்ரெட்டு ஓடி முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த ஜாபை பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிமுலேஷனுமே அதில் எல்லாத்துலேயும் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இதில் தப்பு இல்லாமல் வர்ற மாதிரி எல்லாத்தையுமே இது பார்த்துறதுனால ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ எல்லா டூலையும் செலக்ட் பண்ணுறோம். அப்படியே G1 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே பண்ணிட்டேன். இதுக்கேற்ற ப்ரோக்ராம் எல்லாமே இதில் வந்துடும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை எடிட் பண்ணுறது இதில் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சிம்கோ எடிட் சாஃப்ட்வேர் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்னோடய லேப்டாப் கொஞ்சம் டவுன் கிரேட், i7 தான், பட்டு ஜென்ரேஷனில் டவுன் கிரேடு, அதனால் கொஞ்சம் லேட்டாகும். இந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ, இது ஃபஸ்ட்டு தடவை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு லேட்டாகும், அதுக்கடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும் G71 நம்ம டர்னிங் சைக்கிள் போடுறோம், அதுக்கப்புறம் குருவிங் மேனுவலாக குத்திடும். G75 வேணாலும் குத்திக்கலாம். நான் மொத்த குருவிங் ஒரே இதில் போடணுன்றதுனால அது மாதிரி போட்டேன். அதுக்கடுத்து ஓடி ஃபினிஷிங்கு, கீழே வந்து த்ரெட்டிங் சைக்கிள். அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி மிஷினில் அதை பேஸ்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் மாஸ்டர்காம். எல்லா வேலையுமே இதிலே பண்ணிடலாம். அடுத்தடுத்து மாஸ்டர்காமில் கொஞ்சம் டெப்த்தாக ஒரு ஒரு டூலுக்கும் எப்படி டூல் செலக்ஷன் பண்ணுறது, G71 இன் டெப்த்து இல்லை G72 இன் டெப்த்து, அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுலே மொத்தமாக இது நான் ஓரளாக இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இதில் இருக்க எல்லாமே பண்ணோம். அதுக்கடுத்து வந்து இதிலே வந்து என்னென்ன மிஷின் பண்ணலாம் பாருங்கள், டர்மில் இருக்குதும் பண்ணலாம், மில்லிங்கும் பண்ணலாம். இப்போ மிஷின் செலக்ஷன் பார்த்திங்கன்னா இது எத்தனை மிஷின் நம்ம டர்னிங்க்கு மட்டும் இதில் ப்ரோக்ராம் பண்ணல, மில்லிங்க்கும் பண்ணலாம். மில்லிங்லே 4 தாட்ச் 5 தாட்ச் அந்த மாதிரி வரைக்கும் பண்ணலாம். லேத்தில் பண்ணலாம், டர்மில் பண்ணலாம், வயர் கட் பண்ணலாம், ரூட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? டிசைன் இது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாஸ்டர்காமில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். சரிங்களா? எல்லாமே பண்ணலாம் மாஸ்டர்காமில். மாஸ்டர்காம் கற்றுக்கிறது கம்பல்சரி, பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நல்லா கற்றுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீ மாஸ்டர்காமில் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது வீடியோ போட ட்ரை பண்ணுறாங்க.